ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் ஆடு மற்றும் கோழி வளர்க்க 25 லட்சத்துலேருந்து 50 லட்சரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா 50% சப்சிடியாக கொடுக்குறாங்க. ஸோ இது இந்த அமௌண்ட்டை எப்படி வாங்கிறது, யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும், இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்ன, எப்படி அப்ளை பண்ணணும், இதை பற்றின ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். விவசாயத்தை பொறுத்தளவு பயிர் சாகுபடிக்கு அடுத்ததாக அதிகமான வருமானம் தர தொழிலாக பார்க்கப்படுறது பார்த்திங்கன்னா இந்த ஆடு மற்றும் கோழி வளர்ப்பு தான். இதன் மூலமாக நமக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே இல்லாமல் சும்மா ஜஸ்ட் நம்ம கையில் இருக்கிற ரொம்ப கம்மியான காசை வச்சே நம்ம இந்த தொழிலை தொடங்க முடியும். இதன் மூலமாக பயங்கரமாக சம்பாதிக்கவும் முடியும். இதே இந்த தொழிலை பெரிய அளவில் செய்யும்போது நமக்கான பெனிஃபிட்ஸ் இன்னும் அதிகமாகும். இந்த ஆடு அண்ட் கோழி வளர்ப்பு நம்ம தொண்டு தொட்டு பாரம்பரியமாக பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நிறைய பேருக்கு இதை பற்றினா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ தட் இதை ஸ்டார்ட் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குதுன்னா அதை வந்து கவர்மெண்ட்டே கொடுக்குறாங்க, அதுக்கும் நமக்கு சப்சிடியும் கிடைக்குது. இந்த ஆடு மற்றும் கோழி வளர்க்கு மிக முக்கியமாக தேவைப்படுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இட வசதி. சப்போஸ் ஆடு வளர்க்குறீங்க அதுக்கு அப்படின்னா அதுக்கு வந்து தீவன பயிர் சாகுபடி செய்கிறக்கும் கொஞ்சம் இடம் வேணும். மற்றபடி கோழி வளர்க்குறக்கெல்லாம் நம்மளுக்கு இடம் மட்டும் இருந்தால் போதும், நம்ம இதன் மூலமாகவே அதிகமாக சம்பாதிக்க முடியும். இதை பார்த்திங்கன்னா நிறைய படித்த இளைஞர்கள், வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபு, ப்ளஸ் வந்து புதிய தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க யார் வேணாலும் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். இதன் மூலமாக சின்ன லெவல்லேருந்து பெரிய லெவல் வரைக்கும் போக முடியும். இதன் மூலமாக அதிகமாக ஏர்ன் பண்ணவும் முடியும். ஒன்றிய அரசின் மீன்வளம் கால்நடை பராமரிப்பு பால்வள அமைச்சகத்தின் கீழ் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால் வளத்துறையின் மூலமாக செயல்படுத்தப்படும் தேசிய கால்நடை இயக்கத்தின் கீழ் இந்த திட்டம் பார்த்திங்கன்னா 2021-22 ஆண்டில்தான் ஃபஸ்ட்டு டைமாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. தேசிய கால்நடை இயக்கத்தின் எண்ணல்லம் வேலைவாய்ப்பு உருவாக்கம், தொழில் முனைவோர் மேம்பாடு, கால்நடை உற்பத்தி திறன் அதிகரிப்பு மற்றும் இறைச்சி, பால், முட்டை மற்றும் கம்பளி உற்பத்தியை அதிகரிப்பதை இலக்காக கொண்டு இந்த திட்டத்தை செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் நோக்கமானது புறக்கடை கோழி வளர்ப்பு, செம்மறியாடு வளர்ப்பு, வெள்ளாடு வளர்ப்பு, பன்றி வளர்ப்பு, தீவனம் மற்றும் தீவன பயிர் சேமிப்பு மற்றும் மேம்படுத்துதல், வெள்ளாடு செம்மறியாடு வெள்ளாட்டினத்தை மேம்படுத்துதல் மற்றும் தீவன உற்பத்தி ஆகிய பணிகளை மேற்கொள்ள தொழில் முனைவோரை உருவாக்குதலாகும். இந்த திட்டத்தின் கீழ் கோழி வளர்க்க முனைவோர் 1000 நாட்டுக்கோழிகள் கொண்ட பண்ணை அமைத்து முட்டை உற்பத்தி செய்து கோழி குஞ்சு பொறிப்பகம் வழி கோழி குஞ்சுகள் உற்பத்தி செய்து 4 வார வயது வரை வளர்த்து விற்க மொத்த திட்ட செலவில் மூலதனத்தில் 50% மானியம், அதாவது அதிகபட்சமாக கோழி வளர்க்க 25 லட்சரூபாய் வரை வழங்கப்படுகிறது. ஆடுகள் அல்லது செம்மறி ஆடுகள் வளர்க்க முனைவோருக்கு 500 பெண் ஆடுகள் பிளஸ் 25 கிடா கொண்ட அலகுகள் அமைக்க மொத்த திட்ட செலவில் மூலதனத்தில் 50% மானியம், அதிகபட்சமாக 50 லட்சம் வரை மானியம் 2 தவணைகளில் வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் தனிநபர், சுய உதவி குழுக்கள், விவசாய உற்பத்தியாளர் அமைப்பு, விவசாய கூட்டுறவுகள், கூட்டு பொறுப்பு சங்கங்கள், பிரிவு 8 நிறுவனங்கள் ஆகியவை தகுதியானவர்கள் ஆகும். முனைவோர் சொந்தமாக அல்லது குத்தகைக்கு எடுக்கப்பட்ட நிலம் வைத்திருக்க வேண்டும். தொழில் முனைவோர் அல்லது தகுதியுள்ள நிறுவனங்கள் திட்டத்திற்கான வங்கி கடன் அனுமதி அல்லது வங்கி உத்தரவாதத்தை பெற வேண்டும். திட்ட மதிப்புக்கான அங்கீகாரத்தையும் பெற வேண்டும். இதில் பயன்பெற விரும்புவோர் nlm.udyamimitra.in என்கிற இணையதளம் வாயிலாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இணையதளம் வாயிலாக சமர்ப்பிக்கப்படும் விண்ணப்பங்கள் இத்திட்டத்தை மாநில அளவில் செயல்படுத்தும் நிறுவனமான தமிழ்நாடு கால்நடை மேம்பாட்டு முகமையின் திட்ட மதிப்பீட்டு குழுவால் பரிசீலிக்கப்பட்டு திட்ட வழிகாட்டுதலின்படி கடன் வழங்கப்படும். பணிகள் நிறைவு பெறுவதன் அடிப்படையில் மானியம் 2 தவணைகளில் வழங்கப்படும். திட்டம் தொடர்பான முழுமையான தகவல்களை இணையதளத்திலிருந்து தெரிந்து கொள்ளலாம். அதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர்றேன், தேவைப்பட்டால் நீங்கள் போய் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஆடு மற்றும் கோழி வளர்ப்பின் மூலமாக எப்படி
50 லட்சம் வரை வாங்குவது ப்ளஸ் அதுலேயும் 50% சப்சிடி வாங்குவது எப்படின்னு டீட்டெயில்டாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.